அன்புள்ள நண்பர்களே வணக்கம். சுப்ரஜா தர்பாருக்காக சுப்ரஜா ஸ்ரீதரன். சமீபத்தில் பொதுச் செயலாளர் துரைமுருகன் மகாதேவர் மலை சாமியார் விபூதி சாமியாரிடம் சென்று அருள் வாக்கு பெற்றுள்ளார். அவர் ஏற்கனவே துரைமுருகனின் குடும்பத்துக்கு நெருக்கமானவர். வேலூர் லோக்சபா தேர்தலில் அவர் மகன் கதிரானந்த் ஜெயிப்பான் என்று உறுதியாக கூறியவர். திமுக கடவுள் நம்பிக்கை இல்லாத கட்சி. ஆனால் துரைமுருகன் சாமியாருடன் இப்படி இணைந்து செயல்படுவதை திமுக வட்டாரங்கள் எதிர்க்கின்றன. திமுகவின் ஆட்கள் இதை விமர்சிக்கின்றனர். மகாதேவமலை சாமியார் விபூதி சாமியார் பலம் மிக்கவர். அவர் சொல்வது நடக்கும். துரைமுருகனை பின்பற்றி திமுகவின் மற்ற உறுப்பினர்களும் மகாதேவமலை சாமியாரை சந்திக்கும் வாய்ப்பு அதிகமாகி உள்ளது. இருவருக்கும் சால்வை ஒன்றை போட்டு வாழ்த்தினார் மகாதேவமலை சாமியார். துரைமுருகன் தமிழகத்தின் முதல்வர் கேண்டிடேட்டாக ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கிறார் மகாதேவமலை சாமியார். நடந்தாலும் நடக்கலாம், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம். சுப்ரஜா தர்பாருக்காக சுப்ரஜா ஸ்ரீதரன். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். இந்த சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிக்க நன்றி.